Hi people, welcome to my friend vlog. Ellarum eppadi irukinga? Ella nalla irukinga? So right innaikku na video la edha pathi paaporna already ungalukku therinjirukum. Ena net part 1 ponmala sandai pathi paadumpa. Adha Tamil Nadu oda biggest pets market nu sollalam. Adha kaigari sandai la irundhu ellame pa ovvoru edhukkum thani thani section ah amachu nalla paramarichittu varanga. So aarambathula pathinga idhu or kaigari sandai ah mattum dhaan irundhuchu. அப்புறம் எப்படி இந்த மாதிரி பெட்ஸ் மார்க்கெட்டாக மாறுச்சுன்னு கேட்குறீங்களா? ஸோ நாளடைவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெட்டாக கொண்டு வர ஆரம்பிச்சாங்கப்பா. நாய்க்குட்டியிலேருந்து அப்புறம் நாட்டுக்கோழி இருக்குது பார்த்தீங்களா, கறிக்காண்டி யூஸ் பண்ணுவாங்களே அதுதான் பார்த்தீங்கன்னா கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் வாத்து வந்துச்சு, அப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா புறாக்கள் நிறையா சண்டை சேவை எல்லாமே வந்து பெரிய மார்க்கெட்டாக ஆச்சுப்பா. கறிக்கடையிலேருந்து எல்லாமே இங்கே உள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபிஷ்ஷஸ் உங்களுக்கு வேணுமா, கடல் மீன்லேருந்து எல்லா மீனையும் ஃப்ரெஷ்ஷாக இறக்கிட்டு இருப்பாங்க. உங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இறாலெலாம் கிடைக்காம இருக்கும். ஸோ அப்படி இருக்கவங்களாம் காலங்காத்தால் இங்கே வந்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான இறாலே வாங்கிட்டு போகலாம்ப்பா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருப்பாங்க நம்மளை, என்ன ப்ரோ நீங்கள் புறாவை பற்றி விலை நிலவரம் இதெல்லாம் சொல்லுவீங்கன்னு பார்த்தா என்னென்னமோ கதை சொல்கிறீங்களே அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துர்லாம் பொன்மலை சந்தைக்கு அப்படின்னா. நம்ம பாடி ஏனோ தானோன்ட்டு நேற்று பேசிட்டோம்ப்பா. ஏன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டாக பண்ணிட்டோம் நேற்றுக்கு. ஏன்னா நம்ம இன்ட்ரோ கொடுக்கணும் அப்போனா கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருந்தால் தானே கொடுக்க முடியும். ஸோ அந்த ஒரு கட்டத்துக்காண்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவாக கொடுத்துர்லாம். ஏன்னா பார்க்குறவங்களுக்கு பொன்மலை சந்தையில் என்னென்னா இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியணுமே அப்படிங்கிறதுக்கு தான். ஓகேங்களா? சரி ரைட், இப்போ இன்ட்ரோலாம் முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துக்கு எப்படி போகிறது இதெல்லாம் நான் வீடியோக்குள்ளே போகும்போது சொல்கிறேன். ஏன்னா மீசை கொண்டு முடிஞ்சு அப்படின்னா மீசை தூக்கி போட்டே நம்மளை மிதிப்பார். சரி ரைட்டு, வீடியோ பார்க்குறதுக்கு இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்க நான் மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் டாக்கு டாக்குன்னு வரும். சரி வாங்க காய்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா மீசை புறா தான். இப்போ இந்த ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா மீசை கொண்டு தான் அந்த ஃபுல்லாக. ஸோ இதோட ப்ரைஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அதிரடி விலை குறைவுப்பா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புறாவோட நிலவரம் இந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா காத்தடி காலம் இல்லைங்களா, அதனால் ரேட் எல்லாமே சரிஞ்சு போச்சு. ஸோ மீசெல்லாம் பார்த்தீங்கன்னா போகிறேன் வரவன்ட்டா கூப்பிட்டு வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாப்புல. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலவரம், அதாவது கம்மியான ப்ரைஸுக்கு கொடுத்தாலுமே எடுக்கிறது காலம் இல்லை, அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சுப்பா. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விலை நிலவரத்தையும் பற்றி நம்ம பார்ப்போம். அதாவது ஃபேண்டல் பார்த்தீங்கன்னா சராசரியாக எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸே பார்த்தீங்கன்னா 500 ரூபா தான் சொன்னார். ப்ரீடிங் செட்டு 1000 ரூபா நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீட்டாக ஒரு செட்டு நல்லா அழகாக பார்த்து வாங்கிட்டு போகலாம். ஆனால் சீக்கிரலாக தான் பார்த்து நல்லா தெரிஞ்சவங்களாக கூப்பிட்டு வந்து வாங்கினீங்க அப்படின்னாக்க ஒரு 5 ரூபா கையில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா போ, வெறும் 5 ரூபா கிடையாது, ஒரு 5000 எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் பிடிச்ச செட்டை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 செட்டு 5000 எடுத்துனா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 செட்டை அள்ளி பைக்கில் தூக்கி போட்டு போயிருந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விலை குறைப்பா. மொஸ்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸே 300 ரூபா தான் ப்ரீடிங் செட்டு. அப்புறம் இந்த ஆஸ்திரேலியன் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ரீடிங் பேர்ஸ்ப்பா 800 ரூபா தான்ப்பா சொன்னாங்க. ஸோ இந்த கிராஸ் எல்லாமே 150 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன்னாங்க. சாதாபுரம் ரொம்ப குறைவுப்பா, ஒரு ப்ரீடிங் செட்டு 150 ரூபாய்க்கு இங்கே கொடுக்குறாங்கப்பா. ஸோ உங்களால் நம்ப முடியாது. இருந்தாலும் நேற்று யார் யார்னா சந்தைக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சந்தைக்கு நேற்று வந்துருந்தீங்க அப்படின்னாக்க விலை நிலவரம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ப்பா. அப்புறம் ஹோமர் என்ன பிபிஎஃப் ரேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோமர்லாம் பீஸ் 400 ரூபா கணக்குப்பா. நீங்கள் மொத்தமாக எடுத்துருந்தீங்க அப்படின்னா 300 ரூபானே எடுத்துக்கலாம். அப்புறம் இங்கே கன்னியாஸ்ரீ இருக்குது பார்த்தீங்களா, ஆரம்ப காலத்தில் ஒரு 2 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா நான் இதே போல தான் பொன்மலை சந்தைக்கு போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டான பார்ட்டி ஒன்று வரும்ப்பா. ஸோ அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ஃபேன்சி புறாலாம் இருக்கும்ப்பா. ஸோ அவங்க நான் அந்த கதையை எதுக்கு சொல்ல வரேன்னா அப்போதைக்கு இந்த கன்னியாஸ்ரீ வந்துட்டு ஒரு ப்ரீடிங் பேர் எவ்வளோ சொன்னாங்கன்னா 3500 சொல்லி நாங்கள் கம்மி பண்ணி ஒரு 3 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் பிடிச்சிட்டு வந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மீசை கிட்ட சொன்ன விலையே பார்த்தீங்கன்னாக்க 2 ரூபா 2500 இந்த ரெண்டு ரேட்டுக்குள்ளே தான் அழகாக 2 ரூபா எடுத்துகிட்டு போயிருந்தோம் அப்படின்னா கன்னியாஸ்ரீ அப்படியே தூக்கி போட்டு வந்திருக்கலாம். ஸோ சூப்பரான கலர்ஸ் வேறு. சரி ஓகே பிபிஎஃப், முயல்லாம் என்ன நிலவரத்தில் இருக்குது, என்ன ரேட்டு போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த குட்டி முயல் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாமே ஒரு செட்டே பார்த்தீங்கன்னாக்க 500 ரூபா தான்ப்பா சொன்னாங்க. ஸோ இன்னமுமே குறைச்சி கொடுக்குறக்கு தயாராக இருந்தாங்க அவங்க. அப்புறமேட்டு பெரிய செட்டு அப்படின்னாக்கா 1600 ரூபா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு 200 ரூபா கம்மி பண்ணி 1400 ரூபாய்க்கு கொடுக்குறேன். நாங்கள் நல்லா பெரிய முயல்ப்பா. ஸோ முயலை பற்றின விலை நிலவரம் எனக்கு தெரியாது, இவங்க சொன்னதை நான் சொல்கிறேன் அவங்களா, மற்றபடி எதுவும் இல்லை. அப்புறமேட்டு இது காக்டெயில் பார்த்திங்கன்னா இது டேர்ம் பண்ணதுப்பா. ஸோ நம்ம இப்போ எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாக்கா நல்லா டேர்ம் பண்ணலாம் கைக்கு, எங்கே போகிறதாலும் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க. ஸோ ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா வாங்கி பார்த்துட்டு இருந்தாங்கப்பா, எனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2000 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. அது ஆரம்பத்துலேருந்தே அதே ரேட்டு தான், அதெல்லாம் ஒன்றும் விலை குறைவில்லை. இந்த புறாங்க மட்டும்தான்ப்பா. ஸோ இந்த ஃபேண்டெல்லாம் பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் தான்ப்பா சொல்லியிருந்தாங்க. 800 ரூபானாலே தூக்கி போட்டு அள்ளிட்டு போங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க போல். ஸோ ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சீக்கில் தெரிஞ்சப்பா எனக்கு, அதனால் போனீங்க அப்படின்னா நல்லா பார்த்து எடுத்துருவாங்க. நீங்கள் பாட்டுக்கு பிபிஎஸ் சொன்னாரே அப்படின்னு போயிட்டு சீக்கு புறாவை எடுத்துகிட்டு வந்து உங்கள் புறாவும் கூட விட்டீங்க அப்படின்னா தலையில் துண்டை போட்டு
அவ்வளோதான் போக வேண்டியதான், ரோட்டை பார்த்து நடந்து. சரி ஓகே ரைட்டு, நல்லா தெரிஞ்சால் மட்டும் எடுங்க, இதான் நம்மளோட கருத்து ஓகேங்களா. சரி அடுத்தது வேறு என்ன பிபிஎஃப், இந்த ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸை பற்றினா கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ்லாம் வழக்கம் போல தான்ப்பா. ஒரு பேர் ப்ரீடிங் பேர்னாக்க 3500, பட்டா பேர்னாக்க 2200 கொடுக்க தயாராக இருந்தாங்க. ஸோ அதில் என்ன இருக்குன்னு தெரில. ஒரு கிலோ கறியை பார்த்தீங்கன்னா 500 அவ்வளோதான் விற்கிது. ஆஃப்ரிக்கன் ஒரு தம்மாத்துண்டு கிராம கணக்கு தான் வரும், அதுக்கு ஏன் அவ்வளோ ரேட்டுன்னு தெரில. சரி ஓகே ரைட்டு, ஏதோ டிஎன்ஏன்றாங்க, என்னென்னமோ குருவியெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் அதை பற்றி நம்மளுக்கு தெரியாது. இப்போ தெரிஞ்சால் தானே பேசணும், தெரியாட்டி நம்ம எப்படி பேசுறது. சரி ஓகே ரைட்டு, இப்போ நம்ம புறா கூட வந்துடுவோம் ஓகேங்களா. அதாவது இந்த இதில் இருக்க ஃபேண்டெல்லாம் எல்லாமே பீஸ் 500 தான்ப்பா. அப்புறம் இந்த அப்புறம் கர்ணப்புறா பார்த்தீங்கன்னா, இந்த ஆள்கிட்ட கொஞ்சம் நல்லா இருந்துச்சுப்பா, சாரி வயசானவர் தான், இவர்கிட்ட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த வெளுப்பில் சப்ஜா இருக்குது பார்த்தீங்களா, அந்த சப்ஜா ஆனும் இந்த குள்ளில் இருக்குது பாருங்கள், இது ரெண்டு ஆனும் நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக இருந்துச்சுப்பா, நல்லா அடி அடித்து பறக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தத வச்சு நம்ம கணிக்க முடியும்ல. ஸோ அந்த மாதிரி ஃபீமேல் என்னமோ இந்த சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கிட்டு இருக்கிறது இல்லை, அது கன்சீக்கில் இருக்குது. இந்த சைடு எட்ட நிற்கிது, இங்கே இங்கே முன்னாடி நிற்கிது பாருங்க, இந்த குளுத்தாறு பக்கத்தில். இந்த ஃபீமேல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுப்பா, அப்படியே இந்த குள்ளுக்குமே இதுக்குமே சேர்க்கலாம். ஸோ நல்லாவே இருக்கும், ஆல்ரெடி ஜோடினா நினைக்கிறேன், ஏன்னா கொத்திக்காமல் நிற்கிதுங்க. ஸோ என்ன ப்ரோ ப்ரைஸ் சொன்னாங்க அப்படின்னாக்க, ஒரு பீஸ் 600 சொன்னாங்கப்பா, அவ்வளோதான் ரேட்டு, 600 தான் ரேட்டு. ஸோ இந்த சீசன் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. இதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 600 நல்ல பீஸாக கிடைக்குது அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போனோம்னு வைங்களேன், புறாங்க பார்த்தீங்கன்னா நார்மலாக நல்லா தான்ப்பா தெரியும் பார்க்கும்போது, வெளியிலேருந்து பார்க்கும்போது. எப்பயுமே புறா வாங்கும்போது இன்னொன்று தான், பிடிச்சி பார்த்துட்டு வாங்குங்க ஓகேங்களா. பிடிச்சி பார்த்துட்டு வாங்கினோம்னாக்க டிசென்ட்ரி போனாலும் கண்டுபிடிச்சிடலாம், சுக்கா அடிச்சிருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம், இல்லை வேறு ஏதாச்சும் நோய் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னாக்க நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பார்த்து வாங்க, சங்கடப்படாமல் நீங்கள் வட பிடிச்சி பார்த்து வாங்க, ஏன்னா பொருள் உங்களுது, அதனால் பார்த்து காசு கொடுத்துட்டீங்க அப்படின்னா பார்த்தே வாங்க, ஒன்றும் தப்பு இல்லைப்பா. அடுத்து வேறு என்ன அப்படின்னாக்க, இங்கே வந்துட்டு நீங்கள் எப்படி சொல்கிறது, வாங்குறதுக்கு மட்டும் இல்லைப்பா விற்கிறதுக்கும் எடுத்துகிட்டு வரலாம். நீங்கள் ஒரு கட்டப்பையில் போட்டு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் வாட்டி விற்றுட்டு ஜாலியாக போகலாம்ப்பா. ஸோ என்ன ப்ரோ இங்கேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ புறாங்க இருக்குங்க சேல்ஸ் ஆகாமல், நம்ம என்ன போட்டு எங்கே கொண்டு வர்றது அப்படின்னு கேட்குறீங்களா, அதான்ப்பா தவறான செயல். அதாவது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வியாபாரிங்க, ஒரு சில பேர் தான் வீட்டிலேருந்து வளர்க்குறவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லாம் உங்கள் சைடு கூட்டம் கூடி எல்லாமே மொத்தமாக அப்படியே வாங்கிக்குவாங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் தான் இங்கே 110 கொடுத்து தான் நீங்கள் வந்துட்டு விற்பனை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னாக்க 110 கொடுத்துட்டு தான் இங்கே வந்துட்டு விற்பனைக்கே நிற்க முடியும் ஓகேங்களா. வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ தான், பட் விற்கிறவங்களுக்கு 110 போகுங்களா. 110 நீ வேறு எடுக்காமல் வந்தீங்க அப்படின்னா கட்டப்பையை தூக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கே அனுப்பிச்சு விட்டுருவாங்க, அந்த ஒரு காரணத்துக்காண்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. சரி ஓய் ரைட்டு, அடுத்து இந்த அண்ணனை பற்றி சொல்லணும்னா ஹோமர் பா, இவர்கிட்டன்னு நானே பார்த்தீங்கன்னா 2 வாங்கிட்டு வந்திருக்கேன், அதாவது புறாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டது தான்ப்பா. இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஹோமர் பியூரான லைனேஜ்ப்பா, கிலோமீட்டர் கணக்காக ஓட்டி வச்சிருக்காரு. வீட்டில் பார்த்தீங்கன்னா மேல் தனியாக ஃபீமேல் தனியாக ஃபார்ம் மாதிரி பெருசாக இது பண்ணியிருக்காரு. புதுக்கோட்டைக்காரப்பா அவரு, இவரோட நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா நான் வாங்கி வச்சிருக்கேன், பட் அந்த நம்பர் எங்கே தூக்கி போட்டேன்னு தெரில. சரி இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை முடிச்சுட்டு ஃபைனலாக இங்கே ஆட் பண்ணி விடுறேன், நீங்கள் வந்துட்டு அவளை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அதே போல தான்ப்பா மதுரை கட்டமுக்கு ஏகப்பட்ட பேர் நம்மள்கிட்ட கேட்டிருந்தீங்க. இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா மதுரை கட்டமுக்கு நான் இவ்வளோ சுத்தமான லைனேஜாக நான் பார்த்ததே இல்லைப்பா. ஸோ இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பேர்ஸே மதுரை கட்டமுக்கு 2000 தான், இந்த பிளாக்னா இருக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 2 கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக தூக்கிட்டு போயிடலாம். நீங்கள் 2-3 ஜாதை சேர்த்து எடுக்கிறீங்க அப்படின்னா 1500 நண்பர் பார்த்தீங்கன்னா தரதுக்கு ரெடியாக இருந்தார்ப்பா. ஒரு நல்ல மனுஷன்ப்பா, அருமையான மனுஷன், போனதுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட காண்டாக்ட் கிடச்சிச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கதையை சொல்ல மறந்துட்டேன் இல்லைங்களா, நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபீமேல் இருந்துச்சுப்பா ஹோமர் நம்மளோடதுல, அந்த செவப்பு ஒன்றும் இன்னொன்று வெளுப்பில் ஒரு சப்ஜா இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதை ரெண்டும் என்ன பண்ணோம்னா எடுத்துகிட்டு போயிடணும் அங்கே சேல்ஸுக்கு. அண்ணன் பார்த்தோடய அண்ணனுக்கு பிடிச்சி போச்சு போல். ஸோ கொடுக்குறதான்னு கேட்டார், ஆமாம் ப்ரோ எனக்கு வந்துட்டு காசுனா வேணாம், நீங்கள் வந்துட்டு எனக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுங்க, ஏன்னா உங்கள் லைனேஜ்னா எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் இந்த புறா ரெண்டையும் ஃபீமேல் வச்சுக்கிட்டு எனக்கு வந்துட்டு மேலும் ஒரு ஃபீமேலும் உங்களோட லைனேஜில் கொடுங்க அப்படின்னு நானே பார்த்து செலக்ட் பண்ணேன். ஸோ வெளுப்பில் பார்த்தீங்கன்னா நல்ல லைனேஜாக பார்த்து 2 எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ப்பா அவர்கிட்டருந்து. ஸோ காசுக்குனா கிடையாது, புறாவை அப்படியே கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச்னா. அதே போல் தான் இங்கே போய் நம்ம போய் சீக்கு புறாவை கொடுத்துட்டு நல்ல புறாவை எடுத்துகிட்டு வந்துடலாமா, இந்த மன ஆசைப்பட்டு போனீங்கன்னா தலையிலே தட்டி அனுப்புவாங்க, அதனால் அந்த நோக்கத்தில் போகாதீங்கப்பா. நான் எடுத்துகிட்டு போன பார்த்தீங்கன்னா நல்ல புறா தான், அதுக்கு பதிலாக அவங்களோட இதை வந்துட்டு ஒரு சில நல்ல மனுஷனுங்க நம்மளுக்காக அமைஞ்சாங்க அன்றைக்கி அப்படின்னாக்க ஏதோ லக்கில் அந்த மாதிரி கிடைக்கும்ப்பா. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நிறைய காண்டாக்ட்ஸை பிடிச்சி வச்சுக்கணுங்கிறது. ஆகுனா எதுவுமே தெரியாமல் அப்படின்னா இருந்தோம்னா ஒன்றுத்துக்கும் வேலையாகாதுப்பா. சரி ஓ ரைட்டு, இப்போ வந்து இன்றைக்கி நிறைய தகவலை பற்றி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். விலை நிலவரம்னா ஒரு சிலர் தான் சொல்லியிருக்கேன், என்ன இப்போ இப்போ இவ்வளோ தான் புறா வந்துச்சா, வீடியோ வேறு டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கே அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிருப்பீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ தான்ப்பா, இன்னும் பார்ட் 4 வரைக்கும் 5 வரைக்கும் கூட போகலாம் போல், அவ்வளோ புறா வந்துச்சுங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா புறாக்கள், அப்புறம் அந்த ஃபின்ச்சஸ் பேர்ட்ஸ்னால் நிறையா இருந்துச்சு, அப்புறம் நாய்க்குட்டி இதெல்லாம் பற்றி ஒரு வீடியோவாக பார்த்துருவோம். ஸோ நாளானைக்கு கூட வீடியோ தான் இருக்குது, ஏன்னா ஃபுல்லாக நிறையா வந்தனால இதுவே பார்த்தீங்கன்னா 9 நிமிஷத்துக்கு இழுத்துருச்சுப்பா. இது
இதுக்கு மேலயும் வீடியோ இருக்குது அப்படினு போட்டுட்டு இருந்தேனா பாக்குற உங்களுக்கும் பாத்தீனா அது பிடிக்காம போயிடும் சரி ஓகே ரைட் இன்னைக்கான வீடியோல இதுலயே முடிச்சுக்குவோம் சோ நான் சொன்னதெல்லாம் ஒவ்வொரு பாயிண்டா ஞாபகம் வச்சுங்க அப்படி இல்ல அப்படினாக்க மறந்து போயிர உடனே எழுதி கூட வச்சுக்கோங்கங்களா சரி ஓகே ரைட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படினா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம் பை பிபியோ